வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 அக்டோபர் 2 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு. ஏற்கனவே குமரிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த கீழடுக்கு சுழற்சியானது லட்சத்தீவோட தெற்கு புறம் நகர்ந்திருக்கிறது. இது தொடர்ந்து லட்சத்தீவு பகுதியை விட்டு விலகி வடமேற்கு மேற்கு திசை நோக்கி நகரும். புதிய வளிமண்டல சுழற்சியானது அந்தமான் கடற்பகுதியிலிருந்து மெல்ல மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி தமிழ்நாட்டின் கடலோர பகுதியை நோக்கி வளிமண்டலத்தில் கீழடுக்கில் இல்லை மேலடுக்கில் 1500 மீட்டர் முதல் 4500 மீட்டர் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட வளிமண்டலத்தில் வந்து அமைய இருக்கிறது. இதன் காரணமாக 3ஆம் தேதியிலிருந்து வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் தொடங்கி 4ஆம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் உட்பட மழை பொழிவு தொடங்கப் போகிறது. ஆக இன்றையிலிருந்து வானிலை எப்படி இருக்கும் என்பதை இந்த அறிக்கையில் பார்ப்போம். தற்பொழுது மழை பொழிவு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அதன் சுற்றுவட்டார பகுதியிலையும், புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் ஆலங்குடி பகுதிகளிலையும் மழை பொழிவு தொடங்கியிருக்கிறது. அரிமளத்திற்கு வடக்கே ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதி. மேலும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தாராபுரம் பகுதியில், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் தொடங்கிய மழை தற்பொழுது வெள்ளக்கோவில் மூலனூர் பகுதிகளில் பொழிந்து வருகிறது. மேலும் கள்ளிமந்தயம் அந்த பகுதிக்கு வடக்கே வெள்ளக்கோவில் மற்றும் முத்தூர் வரைக்கும், முத்தூருக்கு தெற்கு புறம் வெள்ளக்கோவில் மற்றும் மூலனூர் பகுதிகளில் நல்ல மழை பொழிவை கொடுத்து வருகிறது. இது ஏற்கனவே தாராபுரத்தில் கொடுத்து நகர்ந்து வருகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோரத்திலையும் மழை பொழிவு தொடங்கி ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தேன்கனிக்கோட்டை ஒசூர் இடைப்பட்ட பகுதியில் மழை பொழிவு தொடங்கியிருக்கிறது. ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பொழிவு கொடுத்து வருகிறது. மேலும் இந்த மழை பொழிவு இன்றைக்கு எங்கெல்லாம் பரவப்போகிறது என்பதை பார்ப்போம். வேலூர் மாவட்டத்திலையும் மழை, வேலூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவர ஆம்பூருக்கு தென் கிழக்கே மழை பொழிவு, இடிமழை பொழிவு தொடங்கியிருக்கிறது. இன்றைய மழை பொழிவு எப்படி அமையும் என்பதை பார்ப்போம். ஏற்கனவே கேரள எல்லையோரத்தில் வால்பாறை பகுதிகளிலையும் மூணாறு பகுதிகளிலையும் தேனி மாவட்டத்தோட மேற்கு பகுதியிலையும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலையும் ஏற்கனவே மழை பொழிவு தொடங்கி பொழிந்து வருகிறது. இந்த நிலையில் இன்றைக்கு மாலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமுமே ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும். அதாவது நீலகிரி மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும். பிறகு அந்த மழை பொழிவு இப்பொழுது தாராபுரத்திலிருந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மழை பொழிவு முன்னேறி வருகிறது. தாராபுரத்திலிருந்து அப்படியே அரவக்குறிச்சி பகுதியை நோக்கி இந்த மழை பொழிவு நாமக்கல் மாவட்டத்திற்கும் சேலம் மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டத்திற்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர், நாமக்கல், சேலம், திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிக்கும் கொடுக்கும். மேலும் ஆங்காங்கே ஆங்காங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய மழையும் அது கிழக்கு நோக்கி முன்னேறி வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் தருமபுரி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். இன்றைக்கே நள்ளிரவிலோ அல்லது நாளை அதிகாலையிலோ வடகடலோரம் சென்னை திருவள்ளூருக்கு கூட எட்டலாம். ஆனால் இன்னைக்கு உறுதி இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைய மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள், அனைத்து உள் மாவட்டம் மேற்கு பகுதி, உள் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, திருச்சி, சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, அப்படியே வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டத்தோட, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட, கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டிய பகுதிகளுக்கும் மழை உண்டு. ஆனால் பரவலான மழை பொழிவு இல்லை, இன்னைக்கு ஆங்காங்கே இருக்கும். நாளை பரப்பில் கூட இருக்கிறது. இதுவரைக்கும் மழை இல்லையே, இந்த மழை தாராபுரத்தில் பெய்துவிட்டு மூலனூருக்கு பொய்துவிட்டதே, குடிமங்கலத்திற்கு தூறலுடன் சாரலுடன் பனித்தூறல் போல வந்துவிட்டு பெய்துவிட்டது போய்விட்டதே, பொள்ளாச்சி தெற்குக்கு பெய்யவில்லையே, இந்த மழை பொய்த்து விடுமோ, நாம் விதைத்த விதைப்புக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்ற கவலையில், மிக ஆழ்ந்த கவலையில் இருக்கிறீர்கள் எல்லோருமே.
இன்னும் பல பேர் விதைக்க முடியவில்லையே, கடுமையில் வாட்டி வதைக்கிறதே. என்ன செய்ய, பருவமழை தொடங்குவதற்கு முன் நாம் பயிரை கொஞ்சம் வளர்த்து விடுவோம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் வேளையில வெயில் மட்டும் வாட்டுகிறது, மேகமூட்டத்தையே காணோமே, மழை என்கிறார்கள், ஏதோ தினம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், வரும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை என்ற வார்த்தைகள் தான் எதிர் எடுபடுகிறது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆங்காங்கே, அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் ஈரோடு வடக்கு உட்பட கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் உட்பட ஆங்காங்கே பொழியும். இன்றைய விட்டுவிடுங்கள், ஒருவேளை இன்றைக்கு அருகருகே பொழிந்து ஒதுக்கிவிட்டாலும் கவலையும் படாதீ. நாளை பெரும்பாலான மாவட்டங்களில வடகடலோரம் உட்பட சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் வடக்கு பகுதி வரைக்கும் கூட நாளை மழை பொழியும். அப்பொழுது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம், நாமக்கல், அரியலூருக்கு கூட நாளை எட்ட வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அரியலூர் எட்டாமல் பெரம்பலூர், திருச்சி மட்டும் பெய்து விட்டு நாளை பெய்து விட்டாலும் கவலைப்படாதீர். நாளை மறுதினம் இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும், கடலூர் தெற்கு மற்றும் அரியலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள், காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட, தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு நான்காம் தேதியிலிருந்து உறுதி. அந்த மழைப்பிடிப்பு புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உட்பட தென்கடலோர பகுதிகளுக்கும் மழை உண்டு. நாளை கிட்டத்தட்ட ஒரு 75% பகுதிகளில் ஒதுக்கி ஆங்காங்கே 75% பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்களில் நாளை ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை நெருங்கும். ஆனால் ஒதுக்கிவிட்டு போய்விடும். அப்படி ஒதுக்கினாலும் கவலைப்படாதே. 2 நாட்களுக்கு நீங்கள் உங்களுடைய எல்லா நினைவையும் ஒரு 2 நாள் கழித்து பெய்யும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். 4ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் உட்பட, தென்கடலோரம் உட்பட, உங்கள் மாவட்டம் உட்பட, உங்கள் ஊர் உட்பட மழை பொழிவு தொடங்கிவிடும். 4ஆம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நாளாம் 16 தேதிக்கு முன் வரைக்கும், 17-18 தேதிகளில் வடகிழக்கு பருவமழை, 16ஆம் தேதி வரைக்கும் எல்லா நாளும் மாலை இரவு இடிமழை பொழிவு கொடுக்கும். இதில் 8-9 தேதி கடலோர பகுதிகளில் இருக்கும், ஆனால் குறைவாக இருக்கும், மேற்கே கூடிவிடும். 8, 9, 10 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அனைத்து உள் மாவட்டங்கள் மேற்கே போக போக மழை பொழிவு கூடியிருக்கும். ஆனால் முதலிலே 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழை பொழிவு, பல இடங்களிலே கனமழை பொழிவும், ஒதுக்கி ஆங்காங்கே கொடுத்து மதியம் பெய்யாவிட்டால் மாலை பெய்யாவிட்டால் இரவு பெய்யாவிட்டால் நள்ளிரவு பெய்யாவிட்டால் அதிகாலை காலைக்குள் அந்த இடத்துல மழை பொழிவு பொழியும். ஒருவேளை ஒதுக்கினாலும் 5ஆம் தேதி பொழியும், 5ஆம் தேதி ஒதுக்கினாலும் 6ஆம் தேதி பொழியும், 7 பொழியும். 8, 9 என்று 16ஆம் தேதி வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை மற்றும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய காற்று சுழற்சி மழை, காற்று திசை மாறும் அமைப்பு கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 2 நாள் மட்டும் டெல்டாவிற்கு பொறுமை தேவை. அறுவடை விவசாயிகள் வரக்கூடிய 4ஆம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமழை பொழிவு கூடுதல் பரப்பில் கொடுக்கப் போகிறது என்பதையும், விதைப்பு விவசாயிகள் அந்த நாட்களிலே விதைத்துக் கொள்ளலாம், விதைப்பிற்கு முளைப்பு திறன் கொடுக்கும் மழை பொழிவு இருக்கும் என்பதை நம்பிக்கை கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.